முடித்ததற்கு உள்ளே அவங்க மனசு ஃபுல்லா செய்யணும் செய்யணும் செய்யணும். அவங்க மனசு செஞ்சாதான் பிழைப்பேன் செஞ்சாதான் பிழைப்பேன் செஞ்சாதான் பிழைப்பேன். உங்க மனசு இயேசு செஞ்சு முடிச்சிட்டார் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். ஆகவே முதலாவது நன்றி சொல்லணும் இயேசு செஞ்சு முடிச்சதுக்கு. இரண்டாவது இயேசு செஞ்சு முடிச்சிட்டார் ஆகவே இயேசு செஞ்சு முடிச்சத விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதி சொல்லுங்க நீதி சொல்லுங்க நீதி சொல்லுங்க நீதி சொல்லுங்க நீதி சொல்லுங்க. நான் நீதிமான் நான் விசுவாசத்தினாலே நீதியாக்கப்பட்டு இருக்கிறேன். விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். ஆகவே சுதந்திரம் வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு செய்து முடித்ததற்குள்ளே என்னுடையதாக இருக்கிறது. ஒன்னு கொரிந்தியர் 15 எடுங்க முக்கியமான வசனம். ஒன்னு கொரிந்தியர் 15 34 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 243 பக்கம் 1 கொரிந்தியர் 15 34 1 2 3 வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விரித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பாருங்க, சிலருக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆனா அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க என்று சொல்லி சபைக்கு என்ன எழுதுகிறார்? நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப நீதி எப்படி உண்டாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த நீதி எப்படி உண்டானது என்பதுல அதை விழித்து அதுல தெளிந்த புத்தியாய் இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் குற்ற மனசாட்சியோடு இருக்க மாட்டீங்க. ஐயோ, அதை செய்யலையே, இதை செய்யலையே, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணலையே, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க முடியாம போச்சே அப்படின்னு இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இருந்து ரட்சிக்கப்படவில்லை. நாம் பாவியாய் இருந்த போதே ரட்சிக்கப்பட்டோம். நீங்கள் இனிமேல் நற்கிரியை செய்ததுனாலே நீதிமான் ஆக்கப்படவில்லை. இயேசு செய்து முடித்ததுனாலே நீதி ஆக்கப்பட்டீங்க. விசுவாசத்தினால் நீதி ஆக்கப்பட்டீங்க. இந்த நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் வெளியே போனா உங்களுக்கு இந்த பிரசங்கெல்லாம் கிடையாது. அவன் பிரமாணம் தான் பேசுவான், குற்றப்படுத்தி பேசுவான், உங்களுக்கு குற்ற உணர்வு தான் வரும். நீங்க இந்த காரியத்துல தெளிவு இல்லாட்டி உங்களுக்கு மெனிஃபெஸ்டேஷன் எதிர்பார்க்காதீங்க. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இன்னும் உங்க வீட்டுல 10 கற்பனை போர்டெல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஹலோ, யார் வீட்டுல அது இருக்கா? இன்னும் உங்க வீட்டுல 10 கற்பனை போர்டு இருக்கா? நீ தெளிந்த புத்தி இல்ல, நீ நீதி கேட்க விழிக்கல. இவ்வளவு பிரசங்கம் கேட்டு ஹலோ இல்ல இல்ல இருக்கக்கூடாது. நான் அடிச்சு கொடுக்கலான் இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே கற்பனை தான் உங்க வீட்டுல போர்டுல வைக்கணும். இவ்வளவு பிரசங்க கேட்டு உங்க வீட்டுல 10 கற்பனை போர்டு பெருசா தொங்குச்சுன்னா நீங்க நீதி கேட்க விழித்து கொள்ளவில்லை, உங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை, உங்களுக்கு ரட்சிப்பின் துவக்கத்தை குறித்த முழுமையான வெளிச்சம் இல்லை. ஆகவே இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க மறுபடியும் கஷ்டப்பட்டுதான் பெற முயற்சிப்பீங்க, மறுபடியும் குற்ற உணர்வுல தான் இருப்பீங்க. ஓகே, ரைச்சஸ்னஸ், நீதி என்பதற்கு ஆங்கிலத்துல ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக சரியான நிலை, அதுதான் நீதி.
உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அவர் இரத்தத்தினால உங்களுக்கு ஒரு சகாயத்தை உண்டு பண்ணி நாம் அவருக்குள் தேவ நீதியாகும் பொருட்டு பாவம் மரியாத அவரை என்ன ஆக்கினார், பாவம் ஆக்கி உங்களை நீதி ஆக்கிவிட்டார். ஆகவே இப்போது நீங்க என்ன நினைக்கணும், நீதிக்குரிய அர்த்தம், நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். மூன்று காரியம். முதலாவது, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். இரண்டாவது, குற்ற உணர்வு இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். மூன்றாவது, வெட்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். இதுதான் நீதியில தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணின மேன்மையான ஆசீர்வாதம். கருத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுல நம்ம விழித்து கொண்டு இதை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டு இந்த வெளிச்சம் முழுமையாக எனக்குள்ளே என் ஆவியிலே கலக்கும் போது, ஏற்கனவே ஆசீர்வாதம் எல்லாம் உள்ள வந்துருச்சு, உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் இப்போது வெளிப்பட போகிறது. ஆமென் ஆமென். மறுபடியும் ஒன்ன சொல்லி முடிக்கிறேன், மறுபடியும் எங்க தான் வர்றேன் சிந்தைக்கு, மறுபடியும் எங்க தான் வர்றேன் சிந்தைக்கு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறான் ஒண்ணு, இரண்டாவது அப்படியே ஆகிறான் இரண்டாவது, மூன்றாவது மனுஷன் எதை நினைக்கிறானோ அதை உடையவனாக இருக்கிறான் நினைவு. ஆகவே உங்க நினைவுல கிறிஸ்துவும் உங்க நினைவுல நான் நீதிமான் என்ற நினைவும் உங்க நினைவுல இருக்க 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 அந்த நினைவின்படியே உங்களுக்கு ஆகிறது. உங்கள் நினைவுல மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் காரியம், வெக்கம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை உங்க நினைவுல இருக்கும் போது சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறான். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார்னு கேட்பேன், புதிய சிருஷ்டி. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார், நீங்கள் எந்த மனுஷன் கேட்பேன், ஆவியின் மனுஷன். நீங்க எந்த மனுஷன் கேட்பேன், நீங்கள் நீங்க எதுல செயல்படணும்னு கேட்பேன், ஆவியில செயல்படணும். நீங்க எதுல செயல்படணும், நீங்க எதை விசுவாசிக்கணும்னு கேட்பேன், இயேசு செஞ்சு முடிச்சத. நீங்க எதை விசுவாசிக்கணும், நீங்க என்ன செய்யணும்னு கேட்பேன், நன்றி சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்லணும், என்ன செய்யணும். ஓகே, மறுபடியும் கடைசியா சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்பேன், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் கன்ஃபஸ் பண்ணுவேன், கன்ஃபஸ் பண்ணுவேன், கன்ஃபஸ் பண்ணுவேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும், சத்தம் போட்டு சொல்லுங்கம்மா, சத்தம் போட்டு சொல்லுங்க. வாயில நான் கொலக்கட்டை வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும் சொல்லுங்க. வலது இடம் பார்த்து அறிக்கை செய்யணும் சொல்லுங்க. வாயில கூழாங்கல்ல வச்சுக்கலாம். கிங்குதாம் என்ற ஊழியக்காரர் அவர் எழுதின புஸ்தகம் முகவுரை வாசித்தேன். அந்த முகவுரை வாசித்தன புஸ்து முழுவதும் வாசித்தேன். அவர் சொன்னார், கொரியாவிலே என் வாயிலே கூழாங்கல்லை போட்டு நான் ஊழியம் செய்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள படிச்சாதான் தெரியுது. அவரை குறித்து யார் என்ன சொன்னாலும் வாயில கூழாங்கல் இருந்தா என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது, பேச முடியாது. உன் வாயில கூழாங்கல்ல எப்ப போடணும்னு தெரியல, உன் வாயில அறிக்கை எப்ப செய்யணும்னு தெரியல. அறிக்கை செய்ய வர நேரத்துல கூழாங்கல், கூழாங்கல்ல போற நேரத்துல அறிக்கை. என்னையா இதுக்கு மேல உனக்கு நான் என்னதான் சொல்லி கொடுக்க முடியும். ஹலோ ஹலோ. பவுலன் வாயாடி என்று சொல்கின்றான், அவர் வாயில இயேசு குறித்த அறிக்கை தான். நீங்க உங்க வாயில கூழாங்கல்ல போடுறப்ப கூழாங்கல்ல போடுங்க. தோனிக்கு, தோனி தோனி இந்தியா கிரிக்கெட் கேப்டன் தோனிக்கு ஒரு நல்ல பட்டம். அந்த கமெண்டேட்டர் சொல்றாங்க, அது என்னவன்னா, இந்தியா கேப்டன் கூல் கேப்டனா, கூல் கேப்டன், இந்தியா கேப்டன் கூல் கேப்டன், எப்போதுமே கூலா இருப்பார்.
அவன் அடிச்சாலும் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கூலா இருப்பான். அநியாயமா கேட்ச விட்டுருவான், இவர் கூலா அப்படி பார்த்துட்டு இருப்பார். கூல் என்ன அருமையான பெயரியா. அவனை குறித்து அங்க பேசுறவங்க அவனுக்கு கூல் கேப்டன் பேர் வச்சுக்கிறாங்களே. நம்ம எப்ப கூலா இருக்கணுமோ அப்ப கூலா இருக்கணும். எப்ப கோபப்படணுமோ, பிசாசு எனக்கு விரோதமா அவிசுவாசத்தை கொண்டு வரும்போது, பயத்தை கொண்டு வரும்போது, இருமனதை கொண்டு வரும்போது, மறுபடியும் ஏய் நீ அதை செய்யாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரும்போது கோபப்பட்டு இயேசுவின் நாமத்துல பிசாசே போ. Hallelujah. My preaching is always life preaching. என் பிரசங்கம் ஆசீர்வாதம் மட்டும் பேசுறது இல்ல, வாழ்வையும் ஜீவனையும் நடைமுறை வாழ்வையும் பேசுகிற பிரசங்கம் தான் இங்க செய்யப்படுகிற பிரசங்கம். கரத்தை உயர்த்தி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் இப்போது அறிக்கை செய்ய போறேன். நீதிமானுடைய ஆசீர்வாதம். Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. சீக்கிரம் எல்லாம் மியூசிக் போடுறோம்லாம், முன்னால வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் விசுவாசத்தினாலே, எனக்கு மெதுவா பேசினா பிடிக்காது, நான் விசுவாசத்தினாலே நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆவி நீதியாயிருக்கிறது. என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. நான் ஒரு ஆவியின் மனிதன். இயேசுவின் பலிக்குள்ளே, இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நான் தேவ நீதியாக நீதிமானாக இருக்கிறேன். நான் எப்போதும் எனக்கு உண்டான நீதியை குறித்து விழிப்பாக தெளிந்த புத்தியோட அறிவோட இருந்து நீதிக்குரிய நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் ஆசீர்வாதமாய் பெற்று அனுபவிப்பேன். இப்ப சொல்லுங்க, நீதிமானாகிய என்னுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானாகிய நான் விரும்பி கேட்கிற காரியம் கொடுக்கப்படும். நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானாகிய நான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான என் சரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. நீதிமானாகிய நான் பனைய போல செழித்து லீபனுள்ள கேதுருவை போல வளர்கிறேன். நீதிமானவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து இறைந்து திரிவது இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமாய் வாசம் பண்ணுவேன். நீதிமானாகிய நான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானாக எனக்கு சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமான் வீட்டிலே பொக்கிஷம் இருக்கிறது. நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமான் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது. என் ஆவியிலே ஏற்பட்ட நீதி நீதிமான் என்ற ஸ்தானத்துக்குள்ளே நான் உயர்கிறேன், வளர்கிறேன், செழிக்கிறேன். என் சிந்தையிலே இயேசு செய்து முடித்தது. என் வாயிலே நன்றி. என் ஆவியிலே விசுவாசம். என் வாயிலே அறிக்கை. என் வாயிலே விசுவாச அறிக்கை. என் ரட்சிப்பு. என் வாயிலே